அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட, அதுவும் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி, என்ன நிலவரம் ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் பற்றின ஒரு முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா, ரைட்டுங்களா? சரி, வழக்கமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தோம்னா மெடிக்கல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு என்ன பொசிஷன் அப்படின்னா, நேற்றுக்கு 19ஆம் தேதி ஸ்பெஷல் கேட்டகரியில் ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு கிளியராக இருக்குது, ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, அடுத்து எக்ஸர்விஸ்மேன் கேட்டகரி, இவங்களுக்கு எல்லாமே அலாட்மெண்ட்டை முடிச்சு கொடுக்குறதுக்காக. எப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் வந்து 8 பேர், பிடபிள்யூடி ஃபிசிக்கலி வித் டிசபிலிட்டியில் 46 பேர், எக்ஸர்விஸ்மேன் கேட்டகரியில் 11 பேர் இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்தந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அடுத்து மெடிக்கலில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ 20ஆம் தேதி என்றைக்கு என்னென்னா, 7.5% கோட்டா, 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதையும் சொல்கிறேன். 7.5% கேட்டகரியில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டுன்னு பார்த்தப்போ 319, இஎஸ்ஐ காலேஜில் 6, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 123, ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, 2 யூனிவர்சிட்டி, அதில் 13. ஸோ இந்த மாதிரி 7.5% கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே கேட்டகரியில் ஜெனரல் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஜெனரல் கேட்டகரின்னா அந்த மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டுன்னு பார்த்தோம்னா 3865, இஎஸ்ஐ காலேஜில் 75 சீட்டு, எஸ்எப்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 1521, அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு இருக்குது 160. இந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். இதுதான் மெடிக்கல் பற்றின அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 7.5% கவுன்சிலிங்கும், அடுத்து ஆன்லைனில் ஜெனரல் கேட்டகரிக்கு நடக்க போகுது. அடுத்த ஒரு எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் பார்க்கும்பொழுது, நம்ம டிஎன்ஏயூவில் எதோ ஒரு அப்டேட்டும் இல்லை இது வரைக்கும். சரி, எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும், ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு, ஸோ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அது மெடிக்கல் கவுன்சிலிங் முடித்தா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐகார் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் எதுவும் இல்லை. ஸோ நேற்று வரைக்கும் இருந்தது அதே ஸ்டேட்டஸ் தான். வெட்டர்னரி அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் விசிஐ இன்னும் ஓப்பன் பண்ணலை. தனுவாஸ் 82% ஸ்டேட் கோட்டாவுக்கு இன்றைக்கு நியூஸில் போயிட்டுருக்கு, அது இன்றைக்கி ரேங்க் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி, பட் அது அஃபீஷியலாக தெரியலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் தனுவாஸோடைய வெட்டர்னரி அட்மிஷனை பொறுத்து. அடுத்து அண்ணாமலை, காந்திகிராம், இதிலெல்லாம் வந்து அடுத்தடுத்து எந்த ஒரு அப்டேட்டும் எதாவது புதுசாக இல்லை. நேற்றுக்கு பேசணுமே அதே விஷயம் தான் அதுலேயும் இருக்குது. சென்டாக்கில் மட்டும் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆயுஷ் கோர்சஸ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள், சென்டாக் வெப்சைட்டில் அப்டேட் ஆகிருக்கு இன்றைக்கு தேதியில். இன்றைக்கு தேதி மீன்ஸ் 19ஆம் தேதியில். மொத்தம் அவங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 21/10, ஒரு நாள் தான் டைம், 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நாளில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும் இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கு. எப்படி பண்ணுற ப்ரொசீஜரு, எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது கம்ப்ளீட் விஷயம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதில் ப்ராஸ்பெக்டஸ் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக க்யூட்டு பற்றின ஒரு அப்டேட்டுன்னு பார்க்குறப்ப, அதில் எதுவுமே புதுசாக இல்லை. புதுசு மீன்ஸ் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு முடிஞ்சது. வேறு ஏதாவது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னா எதுவும் அப்டேட் பண்ணலை. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி மற்ற ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு இன்னும் சீட் ஓப்பனில் தான் இருக்குது அப்ளிகேஷன். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு க்யூட்டை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டு. அண்டு சென்டாக்கும் பேசிட்டோம், க்யூட்டை பேசிட்டோம், காந்திகிராமம், அண்ணாமலை, இந்த மாதிரி ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்துட்டுருக்கனால டெய்லி ஒரு வீடியோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த அப்டேட்லாம் வந்து சேரும். ஒன்ஸ் அகைன், இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட சார் நிறைய பேருக்கு அந்த என்ன கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ், இந்த டீட்டெயிலாம் வந்து முழுசாகவும் தெரியாமல் இருக்காங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின் கூட இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்கு. இந்த என்ன கேட்டீங்கன்னா, வொக்கேஷனல் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு சொல்லி. இது சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம், டீட்டெயிலெலாம் எல்லாம் பாருங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிச்சயம் போட்டு வச்சிங்கன்னா ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நேரத்தில் இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம்.
தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் மற்ற தகவல்களோடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.